குழந்தைகளுடைய ஆபாச படங்களையோ வீடியோக்களையோ செல்போனில் வைத்திருப்பது, லேப்டாப்பில் வைத்திருப்பது குற்றம். அது மட்டுமல்ல, அதை நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்தாலோ அல்லது கூகுள் இதில் சர்ச் செய்தாலோ அதுவும் குற்றம். அப்படி ஏதாவது ஒரு உங்களுக்கு இது ஆபாச படங்கள் வந்து அதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்தாலோ ஷேர் செய்தாலோ அதுவும் குற்றம். உதாரணமாக வாட்ஸ்அப்பில் இது போன்ற படங்கள் இருந்தால் அந்த குரூப்பினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி வைத்திருந்தால் குற்றம், குற்றத்திற்கு தண்டனை 3 வருடம் முதல் 7 வருடம் வரை. இது மிகப்பெரிய குற்றம். தமிழகத்தில், அதுவும் சென்னை மாநிலத்தில் அதிக அளவில் இது இருப்பது சகிக்க முடியாது. எனவே இதுபோன்ற குற்றங்களை தடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். யார் டவுன்லோட் செய்கின்றார்கள் என்ற விவரங்கள் எங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக வருகிறது. அதன் மூலம் அவர்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுப்பார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய சைபர் செல், விங் இவைகளெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள், வீடியோக்கள், இது தமிழகத்தில் இருக்கவே கூடாது. குழந்தைகளை காப்போம், குற்றங்களை தடுப்போம், தமிழர் பண்பாட்டை காப்போம். இதுபோன்ற குற்றங்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் அல்லது யாராவது படங்கள் உங்களுக்கு அனுப்பியிருந்தால் 1552601552260 இந்த எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த எண் பொருந்தும். எனவே பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராஃபி இல்லையா நம்மள்ட, மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட, ஹோமோசெக்ஸ், எத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை, அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்று கேட்கிறேன், இந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ இல்லை அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான், எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ, எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் 3 பேர் இருந்தால் 4வராக யார் இருப்பானோ, நீங்கள் 4 பேர் இருந்தால் 5வராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ, அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை?
உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை. இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றிவிடுவான். யார் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் யார் விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறங்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்திலே ஹலாலாக்கிக் கொள்கிறான். இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிகப்பெரிது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்ட மண் ரப்புக்க என்று கேட்கும் போது நமக்கு தெரியும், ரப்பு யார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்து கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இம் வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி என்னைக்குமே நல்ல உங்களை வச்சுக்கோங்க. தொழுகையாளியை வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாளியை வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய். இல்லை, என் நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, ஆனால் நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்லேருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய், அதை செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று மர்மம் வராது. தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாவை கேட்ப, ஏறாது மண்டையில். ஏன் நீ அதை பார்க்கல, அதை பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவரிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய், இயற்கையாக உள்ளம் துடிக்கும். அதனால் தான் சொன்னார்கள், ஃபல் யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில்,